ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ சமீபமாக தற்கொலை செய்து கொண்ட சிறுமி மீரா அவர்களின் தந்தை, பிரபல இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள், அவர் வந்து குத்துப்பாடல்களில் மிகப்பெரிய முத்திரையை பதித்தவர். ஆனால் புகழின் உச்சத்தில் இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபீல்டை விட்டுட்டு நடிக்க வந்தார். அடுத்தது தயாரிப்பு, எடிட்டிங், இப்படி பல துறைகளில் போனார். எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி தான் பெறுகிறார். ஆனால் அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கிறாங்க மியூசிக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மியூசிக் பற்றி ஒன்றுமே தெரியாது, இதுதான் உண்மை. அதை கேட்டோன்னே, என்ன சார் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுங்க, எனக்கு தாங்க தெரியும், தெரியுமா தெரியாதுன்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதை விட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் அப்போயும் அவர் நல்ல பாடல்கள் தான் கொடுத்தார், நல்ல ரீச்லாம் ஆச்சு. பட் அது ஃபினான்ஷியலாக எனக்கு பத்தலை, அதனால் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, அதனால தான் நான் நடிப்புக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆனால் மியூசிக்கை பற்றியே தெரியாது அப்படின்னா எப்படி அவர் மியூசிக் போடுறார் அப்படின்னா, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க, லிரிக்ஸை பார்த்தாலே தானாகவே வந்துடும் அப்படிங்கிற. ஸோ இளையராஜா அவர்களை வந்து இதே மாதிரியே சொல்லுவாங்க, இல்லையா, பாட்டு கொடுத்த அடுத்த செகண்டே அவர் மெட்டு போட்டுருவார் அப்படின்ட்டு. அதே விஷயம் இவரும் பண்ணுறாரு. ஆனால் அதே மாதிரி இவர் வந்து 9 மணிக்கு பாட்டு கம்போஸ் பண்ணால் 8:59 வரைக்கும் அதை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காதாம். அது மட்டும் இல்லை, எந்த பாடலையும் கேட்கவும் மாட்டாராம். ஸோ அப்போ எப்படி அவரால் மியூசிக் போட முடியுது அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மியூசிக் டைரக்டர். டைரக்ஷன்றது ஒரு அசம்பிள் பண்ணுறது தான், இல்லையா, ஃப்ளூட்டு வாசிக்கிறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க, அதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே எனக்கு வாசிக்க தெரியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு டியூன், அந்த பாட்டுக்கு தான் நான் வந்து டியூன் போடுவேன். ஸோ அந்த பாட்டை கேட்கும்போது ஒரு சில டியூனு மைண்டில் வரும். ஸோ அதை அப்படியே பாடி போட்டு வர்றது தான் அப்படின்றாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த நாக்கமுக்க சாங் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அந்த வருஷம் ஃபுல்லாகவே, இப்போ வரைக்குமே அது பயங்கர சென்சேஷ்னல் சாங். ஸோ அடுத்தது வந்து அர்த்தம் தெரியாத லைனை ஆரம்பத்தில் போடுறது வந்து இவருக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா கூட பாட வர்றவங்களே, நீங்கள் ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பாட்டுடைய ஃபஸ்ட் லைனாக போடுவாரோம். உசுமலரசே உசுமலரசேன்ற அந்த பாட்டு, பியா பியா அப்படிங்கிற பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாட்டு வந்து அவர் அப்படி தான் போட்டிருக்கார். அப்படின்னா பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு அவர் போடுறாரு, ஆனால் அது பயங்கர ஹிட் ஆகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பயங்கர புகழின் உச்சத்தை குறுகிய பாடலை, அதாவது ஃபஸ்ட்டு படம் சுக்கரன் படத்திலே வந்து ஒரு குத்து பாட்டு வரும், அதுவே பயங்கர ஹிட்டாக இருக்கும். ஸோ அப்படி அவ்வளோ ஹிட்டை கொடுத்த அவர், அதுக்கப்புறம் டக்குன்னு அவர் வேறு ஃபீல்டுக்கு போயிட்டதுனால அவர் வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய மியூசிக்கு வந்து அண்டர் ரேட்டடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? போதிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்க எனக்கு மியூசிக்கை பற்றியே தெரியாது, அதேமாதிரி நடிக்கவே தெரியாது, நான் உண்மையிலே இங்கே இருக்க வேண்டியவன், ஆனால் மக்கள் என்னை இங்கே வச்சுருக்கிறாங்க, என்னை எப்படி அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியும், உண்மையிலே என்னை சூப்பர் ரேட்டட் தான் சொல்ல முடியும், உண்மையிலே நான் இப்போ அடைஞ்ச எதுக்குமே நான் தகுதியே இல்லாதவன், கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வந்து ஒரே ஒரு விசேஷ குணம் இருக்குது அப்படின்னா, மற்றவர்களுடைய விசேஷ குணம் என்னன்றதை நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அந்த ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய விசேஷம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சி அதையும் நான் பயன்படுத்திக்கிறேன், இதை தவிர எனக்கு பெருசாக எந்த விசேஷமும் கிடையாது அப்படிங்கிற. ஸோ அதனால தான் அவர் வந்து படங்கள் கதை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவருடைய படங்கள் எல்லாம் ஹிட்டு, பிச்சைக்காரன், கொலை, ரத்தம், யமன், சாத்தான், இந்த மாதிரிலாம் யாருமே டைட்டில் வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வச்சு அவருடைய படங்கள் பெரும்பான்மையானவை ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறவங்கக்கிட்ட அவர் நேரடியாகவே, ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தானே அப்படி சொல்வாராம். அவருடைய படத்துக்கு மோசமான விமர்சனம் எழுதின ஒருத்தரை கூட கூப்பிடும்போது அவர் பயந்துகிட்டே போகிறார், திட்ட போகிறாரோ அப்படின்னு. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய அடுத்த படத்துக்கு வந்து அந்த கதை டிஸ்கஷனில் உங்களால் உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு வேறு வாய்ப்பு கொடுத்துருக்கார்.
ஸோ அப்போ நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்தையே அவர் பாசிட்டிவாக மாற்றுறார். ஸோ அது அவருடைய பலம். நெகட்டிவான விஷயத்தை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக நான் வந்து இருக்கிற இடத்துக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கேட்குற யாருக்கும் அப்படி தெரியாது, ஆனால் அவரை அப்படி தான் நினைக்கிறார். ஸோ அப்படி நினைக்கிறதுனால தான் அவர் எப்போவுமே திருப்தியாக இருக்கிறார். ஸோ அந்த இது வந்து மிக முக்கியமான தெய்வீக குணம் திருப்தின்றது. அதாவது திருப்தின்ற ஒரு தெய்வீக குணம் இருந்தால் எல்லா தெய்வீக குணமும் தானாகவே வந்துடும்னு கடவுள் சொல்கிறார். ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னான் என்ன சொன்னான்னா, மச்சான் நம்மெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு நமக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்ப ரொம்ப அதிகம்ட்டு. ஸோ அப்போ வந்து 8000 ரூபாய் சம்பளம். ஸோ அப்போ உண்மையிலே அது அதிகம் தான், எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகிடுச்சு. உண்மையில் அப்படி யோசித்து பார்த்தா நிறைய பேர் வந்து எனக்கு கஷ்டம், கடன் தொல்லை, காசே தங்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கவனக்குறைவு தான் காரணமாக இருக்கும் இல்லையா. வரவுக்கு மீறி செலவு பண்ணுறது இதுதான் காரணமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு வருமானமே வரலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மையாக இருக்காது. கண்டிப்பாக கடவுள் எல்லோருக்கும் அவங்களுக்கு தகுதிக்கு மீறி தான் எல்லாத்தையுமே கொடுக்குறார். ஆனால் அது என்னுடைய திறமையினால் வருது, என்னுடைய உழைப்பினால் வருது அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல மிகப்பெரிய அறியாமை இல்லையா. இசையில் வந்து அவ்வளோ பெரிய சாதனையை மிக குறுகிய காலத்தில் செய்த விஜய் ஆண்டனி அவர்கள் எனக்கு மியூசிக்கை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து மற்றவர்களெல்லாம் எனக்கு நிறையா தெரியும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை அப்படிங்கிறத நிரூபிக்குது. ஸோ இசைஞானின்னு சொல்லப்படுற இளையராஜா அவர்கள் கூட எனக்கு இசையை பற்றி தெரியாது, தெரிஞ்சதுன்னா நான் அன்றைக்கி மியூசிக் அமைக்கிறத விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பாட்டை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ண தெரியும், ஆனால் புதியதாக மெட்டு போட தெரியாது. ஸோ அது வந்து உண்மையிலே கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு தான். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு மெட்டு போட தெரியாது. ஆனால் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாசிக்க தெரியாதவர்கள் அற்புதமாக இசையமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். ஆக்சுவலாக நடிகர் பாக்கியராஜ், நிறைய நடிகர்கள் அது மாதிரி மியூசிக் போட்டிருக்கிறாங்க. நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு எத்தனை படத்துக்கு மியூசிக் போட்டார்னு தெரில, ஆனால் ஒரு படம் என் ராசாவின் மனசுலேன்னு தெரில, ஏதோ ஒரு பேர். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே ஹிட்டு, கொண்டு சேவல் கூவும் நேரம் அந்த பாட்டு அதில் தான் வரும். எல்லா பாட்டும் அவ்வளோ ஹிட்டு, அது ஹிந்தியில் எல்லா மொழியிலையும் வேறு அந்த பாட்டெல்லாம் போச்சு. ஆனால் அவருக்கு உண்மையிலே எந்த மியூசிக்கும் போட தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ தான் நான் ஹார்மோனியத்தை வச்சு கற்றுக்கிறேன்ட்டு இப்போ சமீபமாக வேறு சொன்னார். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ இதுக்கு வந்து நேரம் இருக்குது, புண்ணிய கணக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு திறமை அப்படின்னு எல்லாமே, இது மட்டும் கிடையாது, எழுதுறது, பேசுறது, டான்ஸ் ஆடுறது, பாடுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏன்னா கடவுள் வந்து இதை விஜய் ஆண்டனி அவர்கள் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா விசேஷம் இல்லாமல், ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் யார் கூட பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்றதுலே தான் கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை வந்து விஜய் அபிஷேக்கு கூட இவர் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவர் பேசும்போதே கேட்குறார், ஏதோ ஒன்று இருக்குது உங்ககிட்ட அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்று அவருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க என்னென்னா, யாரோ ஒருத்தர் வந்து பாட்டு எழுதுறதுக்கு வந்திருக்கிறார் வாய்ப்பு கேட்டு. ஸோ வரும்போது அவர் ஒரு ஹோட்டலும் வச்சுருக்கிறனால ஏதோ ஒரு நான்வெஜ் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்துட்டு அவருக்கு வந்து 10000 ரூபாய் 25000 ரூபாய் கொடுத்துட்டு, ஸோ நான் இப்போ கொடுக்குறேன், ஆனால் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்து சூப்பராக சமைக்கிறீங்க, நான் இப்போ வந்து சின்ன ஹோட்டல் தான் வச்சுருந்துருக்கறப்பில் இருக்கு, ஸோ நான் பெரிய அளவில் ஹோட்டல் வச்சு கொடுக்குறேன், நானும் அதில் பார்ட்னராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பண்ணியும் இருக்கிறேன். ஸோ அப்போ இது சூப்பரில், எல்லாருடைய விசேஷம் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரிந்தால், குறைகளே கண்ணுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ இருக்கிற உலகம் நரகம் தான், ஆனால் நமக்கு அது நரகமாக அனுபவமாகாது, சொர்க்கமாக அனுபவமாகும். ஏன்னா கடவுளுமே இந்த ஞானம், முதல்ல இந்த ஞானத்தை கேட்டவுடனே என்னை பிடிச்சி உட்கார வச்சதே நான் போன அன்னைக்கு கடவுளுடைய ஞானமாகிய அந்த முரளியில் இந்த பாயிண்ட் வந்தது, பிறருடைய குறைகளை பார்க்காதீர்கள், உங்களுடைய பார்வை வந்து அவங்களுடைய விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்கணும்.
ஸோ அது வந்து இயல்பாகவே விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வந்திருக்குது, இந்த ஞானம் கிடைக்காமலே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பாருங்களேன், நான் என்ன பாவம் பண்ணணும், இந்த மாதிரி அப்பா அம்மா கிடச்சாங்க, என்ன பாவம் பண்ணணும், இந்த மாதிரி கணவன் அல்லது மனைவி கிடச்சாங்க, என்ன பாவம் பண்ணணும், இந்த மாதிரி குழந்தை, இந்த மாதிரி அதிகாரிக்கிட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரி தொழிலாளிகள் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம், குறைகளை மட்டுமே அவங்க பார்க்கக்கூடிய பழக்கப்பட்டவர்கள் தான் அர்த்தம். ஸோ அது மாதிரி நிறைய பார்த்துருக்குறாங்க, அவங்க குடும்பம் வந்து பக்காவாக இருக்கும், ஆனால் எந்த நேரமும் புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் நான் என்ன புண்ணியம் பண்ணேன், இந்த மாதிரி கணவன் கிடைக்க, இந்த மாதிரி மனைவி கிடைக்க, இந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்க, இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்க, இந்த மாதிரி நல்ல ஸ்கூல் கிடைக்க, இந்த மாதிரி டீச்சர் கிடைக்க, இந்த மாதிரி மேலதிகாரி கிடைக்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அடுத்தது அந்த அப்படி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன விசேஷ குணம் இருக்குதுன்னு பாருங்கள், கண்டிப்பாக விசேஷ குணம் இருக்கும். ஸோ அது வந்து உங்களை ஈஸியாக வெற்றி அடைய வைக்கும், எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அது துக்கமாகவே அனுபவமாகாது. விஜய் ஆண்டனி அவர்களை கேட்கும்போது கூட அவங்களுடைய அவருடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லும்போது நிறைய ஒர்க் பார்த்துருக்குறேன், ஆனால் எதுவுமே எனக்கு அப்போ கஷ்டமாக தெரியல. காரணம் என்னென்னா, அவர் எப்போவுமே தன்னை வந்து அதாவது தன்னால் முடியும் நினச்சதுனால்தான் அது போகிறார். பட் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு அவர் அடைகிற ஊதியம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் திருப்தியாகவும் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒவ்வொரு அடியிலும் திருப்தியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய பேச்சு வந்து அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவருக்கு வந்து இப்போ அவருடைய மகளுடைய மறைவு வந்து கண்டிப்பாக ஷாக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த சகோதரியுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும். இப்போ அந்த புத்திர இழப்பு, அந்த சோகம் வந்து நிறைய பேர் இந்த கொரோனாவினால் அனுபவித்தார்கள். ஸோ அவங்களுக்கு முன்மாதிரியாக அதிலிருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து எல்லோருக்கும் முன்மாதிரியாக அவர் இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.